fantastic, Jayachandran. Unexpected price for all selected items. Grab it soon. மாஸ்க் போடாம வெளிய போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணாம நகைய வாங்காதீங்க. அப்போது அவர் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை அவர்கள் மிரட்டி விட்டு, எங்களையே எடுத்து கேள்வி கேட்கிறாயா? நாங்கள் ஆளுங்கட்சி, போலீஸ் எங்கள் கைகளில் இருக்கிறது என்று மிரட்டியிருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் செய்கின்ற சட்டத்துக்கு புறம்பான சில இல்லீகல், சட்டத்துக்கு புறமான சில சம்பவங்களை மேற்படி செல்வம் அலை செல்வமுருகன் சுட்டிக்காட்டுகிறார். எப்படியாவது ஆளுங்கட்சி பிரமுகருக்கு சாதகமாக மேற்படி செல்வமுருகனை பழிவாங்கும் என்று இலவு காத்த கிளி போல் காத்திருக்கிறார். 6 இடங்களில் பலமான காயம் இருக்கிறது என்பதை குறித்து அதை படித்து காட்டி அதை வீடியோ பதிவு செய்து செல்வம் மனைவியிடம் கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒரு நகலை செல்வம் மனைவி நேற்றும் கேட்கிறார், முந்தைய நேற்றும் கேட்கிறார், முதல் நாளும் கேட்கிறார். நடுவர் நீதிமன்றம் தர மறுக்கிறது. நானும் எனது மகனும் எனது மகளும் மூவரும் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்று ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய கிரேம் செய்திக்கு அளித்த பேட்டியில், கணவனை பார்க்க முடியாமல் அவர்கள் இந்த தீபாவளியில் துக்கத்தோடு அந்த குடும்பம் கதறி கொண்டிருக்கிறது. இரண்டு பிள்ளைகளும் தன் அப்பனுக்கு அப்பாவுக்கு திருட்டுப்பட்ட வந்து விட்டதே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் தேதி உடல் கூறு ஆய்வு நடந்த பிறகும் கூட முதலமைச்சர் அவர்களை எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால், மேற்படி செல்வம் உடலோடு உங்கள் வீட்டுக்கு வேல்முருகன் படையெடுத்து வருவான் என்பதை நான் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன். கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சில பத்திரிகை நண்பர்கள் அவரை ஒரு திருட்டு வழக்குக்காக விசாரணை செய்து கொலை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு காவல்துறைக்கும் அவருக்குமான என்ன ஒரு வெறுப்பு இருக்கும் என்கிற அடிப்படையில் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அந்த கேள்விகள் அடிப்படையில் நான் இந்த சம்பவத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எங்களுடைய உண்மை அறியும் குழுவை பயன்படுத்தி சில தகவல்களை சேகரித்த போது, இந்த செல்வம் அலை செல்வம் முருகன் அவர்களுடைய இந்த காவல் நீதிமன்ற காவல் மரணத்தில் சில திடுக்கிடும் திருப்பங்கள் இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கிறது. அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செல்வம் அலை செல்வம் முருகன் ஏற்கனவே நான் சொன்னது போல் முந்திரி மொத்தம் மற்றும் சில்லறை வணிகம் செய்து வருகிறார். அப்படி செய்து வருகின்ற அவர் நெய்வேலி இந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட நகரப்பகுதியில் இந்திரா நகர் என்ற பகுதியில் வாழ்ந்து வருகிறார். அங்கு ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர், ஒரு கான்ட்ராக்டர், அவர் ஐவேசி என்று சொல்லக்கூடிய நெடுஞ்சாலைகள் கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர் மற்றும் ஊராட்சி கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர். அவர் இவர் குடியிருக்கும் பகுதியில் சாலைகள் அமைக்கிறார். அந்த சாலைகள் தரம் இல்லாமல் அடிக்கடி பழுது ஏற்படுகிறது. திரும்பவும் இவர் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி சாலை போடுகிறார் என்கிற பெயரில் கொஞ்சம் கையாடல் செய்கிறது மேற்படி செல்வம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அப்படி ஒரு டெண்டர் விடப்பட்டு இந்த செல்வம் இருக்கிற சாலையை செப்பனிடுவதற்காக இந்த ப்ளூ மெட்டல் என்று சொல்லக்கூடிய ஜல்லி அது சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து அந்த சாலை முழுவதும் இறக்குகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது பல்வேறு பொதுமக்களின் வீட்டு கேட் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல், குடும்பத்தினர் காரோ டூ வீலரோ எடுத்துக்கொண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வாசலிலேயே கொட்டி அது நாட்கணக்கில் மாத கணக்கில் அப்படியே கிடக்கிறது. இதை கேள்விப்பட்ட அந்த உள்ளூர் பிரமுகரான இந்த முந்திரி மற்றும் வணிகம் செய்து வருகின்ற செல்வமுருகன் அந்த ஆளுங்கட்சி கான்ட்ராக்டரை தொடர்பு கொண்டு, எந்த சாலை நீ ஒழுங்காக போடுறதில்லை, எது போட்டாலும் 2 மாதத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்குது, இப்படி கொண்டு வந்து என் வீட்டு வாசலில் நீ ப்ளூ மெட்டலில் ஜல்லியை கொட்டிட்ட, என்னுடைய காரை நான் வெளியெடுக்கணும், எனக்கு தூத்துக்குடி போர்ட்டில் பல டன்கள் முந்திரி வந்திருக்கு, அந்த முந்திரியை போய் நான் ஏலம் எடுப்பதற்காக அவசரமாக தூத்துக்குடி போனோம், உடனடியாக வந்து இந்த ப்ளூ மெட்டலை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே அந்த ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் மேற்படி செல்லுமுருகன் இடத்தில், உன்னால் ஆனதை பாரு, நான் எடுக்க முடியாது என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார். இவரும் உடனே நீனும் படையாச்சு தான், நானும் படையாச்சு தான் என்று பதிலுக்கு அவர் இடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். உடனே மேற்படி அந்த ஒப்பந்ததாரர் செல்வத்தினுடைய வீட்டுக்கு 10 பேர் கொண்ட ஒரு கும்பலை அனுப்புகிறார். அந்த 10 பேர் கொண்ட ஒரு கும்பல் செல்வம் வீட்டுக்கு வருகின்ற போது செல்வம் தொழில் சம்பந்தமாக வெளியே சென்றிருக்கிறார். அப்போது அவர் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை அவர்கள் மிரட்டிவிட்டு, எங்களையே எடுத்து கேள்வி கேட்கிறாயா? நாங்கள் ஆளுங்கட்சி, போலீஸ் எங்கள் கைகளில் இருக்கிறது என்று மிரட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்
மிரட்டிவிட்டதோடு சென்றில்லாமல் இவர் நிரந்தரமாக அந்த காரை எடுக்காத வண்ணம் மேலும் அங்கு ஜல்லி அந்த லாட்ரேட் கட்களை அவர் வீட்டின் முன்பு நிறைவிட்டு அவருடைய காரை நான்கு வீல்களையும் பஞ்சராக்கிட்டு போயிடுறாங்க. இவருடனே சம்பந்தப்பட்ட இந்த இந்திரா நகர் நெய்வேலி டவுன்ஷிப் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க செல்கிறார். அங்கு மேற்படி ஆய்வாளர் ஆறுமுகம் இருக்கிறார். இந்த ஆறுமுகம் ஏற்கனவே சென்னையில் காவல்துறையுடைய டிசிப்ளின் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவருக்கு ஏற்கனவே பனிஷ்மெண்ட்டும் தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இருந்து அவரை மேற்படி அந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்ததும் ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர் என்று தெரிய வருகிறது. அந்த ஆளுங்கட்சி பிரமுகர் தான் இந்த கான்ட்ராக்டையும் தற்போது எடுத்திருக்கிறார் என்கிற உண்மையும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆளுங்கட்சி பிரமுகரையே நீ எதிர்த்து கேள்வி கேட்கிறாயா என்று இன்ஸ்பெக்டர் மேற்படி செல்வம் அலைஸ் செல்வம் முருகனை மிரட்டுகிறார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த காவல் நிலையத்திலேயே காவலர் இவரை கடுமையாக தாக்குகிறார், மிரட்டுகிறார். உடனடியாக மேற்படி அந்த ஆளுங்கட்சி பிரமுகர் அந்த காவல் நிலையத்துக்கு வரவழைக்கப்படுகிறார். செல்வம் இதுமாதிரி 10 பேர் வந்து தன் குடும்பத்தாரை மிரட்டியதையும் தன்னுடைய வண்டியை பஞ்சராக்கியதும் தன் வீட்டின் முன்பாக இந்த லாட்ரேட் மற்றும் ஜல்லி கொட்டப்பட்டிருப்பதையும் எழுதி புகாராக கொடுத்ததை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டப்படுகிறார். அவர் ஆளுங்கட்சியினுடைய முக்கிய புள்ளிகளுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கிறார், உள்ளூர் பிரமுகராக இருக்கிறார் என்று செல்வம் பயந்து போய் தன் உறவினர்கள் அழைத்த உடனேயே வீடு திரும்புகிறார். அப்போது காவல் ஆய்வாருக்கும் செல்வத்திற்கும் ஒருமையில் வார்த்தைகள் பரிமாறப்படுகிறது. அப்போது காவல் ஆய்வாளர் செய்கின்ற சட்டத்துக்கு புறம்பான சில இல்லீகல் சட்டத்துக்கு புறமான சில சம்பவங்களை மேற்படி செல்வம் அலை செல்வமுருகன் சுட்டி காட்டுகிறார். இந்த இன்ஸ்பெக்டர் இடத்தில் நேருக்கு நேராக வாதம் நடக்கிறது. அப்போது இன்ஸ்பெக்டர் என்றைக்கா இருந்தாலும் உனக்கு முடிவு கட்டுறேன் என்கிற மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் பெண்களை குறித்து தாயெல்லாம் குறித்து திட்டி மிரட்டி அனுப்புகிறார். உறவினர்கள் சென்று செல்வத்தை அழைத்து வந்துடுகிறார்கள். இது அக்டோபர் 8ஆம் தேதி நடக்கிறது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை அவர் தன்னுடைய ஒரு உறவினர் அவருக்கு தன்னுடைய வாட்ஸ்அப்பினூடாக செல்வம் காடாமொழியூர் அவருடைய படம் இறந்தவருடைய படம் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புகிறார். இந்த நான் சொன்ன இந்த சம்பவத்தை ஆங்கிலத்தில் அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பி வைக்கிறார். இது இப்போது நமக்கு ஆதாரமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து கரும்புள்ளி அல்லது புள்ளி வைத்துவிட்ட இன்ஸ்பெக்டர் நெய்வேலி ஆய்வாளர் ஒரு முடிவெடுக்கிறார். எப்படியாவது ஆளுங்கட்சி பிரமுகருக்கு சாதகமாக மேற்படி செல்வமுருகனை பழிவாங்கும் என்று இலவு காத்த கிளி போல் காத்திருக்கிறார். அவர் காத்திருந்ததுக்கு ஏற்றவாறு நவம்பர் 20ஆம் தேதி நெய்வேலி நகரப்பகுதியில் கோவிலுக்கு சென்ற ஒரு பெண்ணிடம் 4 கிராம் நகை யாரோ ஒரு வழிபறி கும்பலால் வழிபறிக்கப்படுகிறது. அது நடைபெறுகின்றது நவம்பர் 20ஆம் தேதி. இந்த 10 நாட்களாக அவர் கிட்டத்தட்ட 1 வார காலமாக இதற்கான குற்றவாளியை தேடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்படி காவல்துறை மேற்கொள்கிறது. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது இன்ஸ்பெக்டர் ஒரு திட்டம் செய்கிறார், திட்டம் தீட்டுகிறார். நம்மிடத்தில் எதிர்த்து பேசியவனை, நம்மை சக காவலர்கள் முன்பாக நாம் செய்த சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை சுட்டி காட்டியவனை பழிதீர்க்க வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர் அவர்கள் தீட்டப்படுகின்ற திட்டத்தின் பலிகடாக்கப்பட்டவர்தான் செல்வம். பலிகடாக பழி சுமந்தவர்தான் டூ வீலர் திருடன் செயின் பறிப்பாளன் என்று பழி சுமத்தப்பட்டவன் தான் செல்வம். இதை முழுவதுமாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கிற மனித உரிமை அமைப்புகளும் சென்னை மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் குழுவும் மருத்துவர்கள் கொண்ட குழுவும் மிக தெளிவாக தற்போது கள ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். நானும் எனது கள ஆய்விலே உண்மையறியும் குழுவினூடாக இதை கண்டுபிடித்திருக்கிறேன். இப்போது பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக நான் வேண்டுவது, மேற்படி செல்வம் அவர்கள் மீது பொய்யாக உண்மைக்கு மாறாக புனையப்பட்ட வழக்கு தான் 30ஆம் தேதி செல்வம் வழிபறியில் ஈடுபட்டார் என்பது. இதை உங்களைப் போன்று ஒரு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பத்திரிகை ஜூனியர் விகடன் குமுதம் ரிப்போர்ட்டர் இன்றைய தினம் கடையில் கிடைக்கிறது. இதை 3 பக்கம் இந்த வாரம் கவர் ஸ்டோரி செய்திருக்கிறார்கள். அதில் மேற்படி நான் சொன்ன சம்பவத்தின் முன்பாக இவர்கள் இது கலாய்வு செய்திருக்கிறார்கள். அதில் ராஜா என்பவர் செல்வமுருகன் நண்பர் ராஜாவிடம் பேசினோம், 30ஆம் தேதி என்னையும் அந்த லாஜிக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க, அதுக்கு முன்னாடி 28ஆம் தேதியே
தூக்கிட்டு போன செல்வமுருகனோட கையில விலங்கு மாட்டி காலையும் கட்டி உள்ளே ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்க. என் முன்னாடியே அவரை இரும்பு ராடாலையும் லத்தியாலையும் அடிச்சாங்க. 28ஆம் தேதி அடிச்சாங்கன்றதுக்கு நேரடி சாட்சி ஜூனியர் விடல குமர் ரிப்போர்ட்டர்ல கள ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் ஜோடிக்கப்பட்ட நாள் 30ஆம் தேதி செயின் பறிப்பு சம்பவம் நடந்தது. ஆனா ஜூனியர் விடல மேற்படி புகார் கொடுத்த புகார்தாரரும் அவருடைய தாயும் திருடு போன இடத்தில் இருந்த கோவில் பூசாரிகள் கோயில் குருக்கள் அரங்காவலர்கள் என்று அனைவரும் ஜூவிக்கு பேட்டி தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் மேற்படி நடந்த சம்பவம் 28ஆம் தேதி என்று. எங்களுடைய கள ஆய்வில் இப்ப என்ன தெரிய வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சம்பவம் 20ஆம் தேதி நடந்திருக்கிறது. ஆக முழுக்க முழுக்க யாரோ செய்த ஒரு குற்றத்திற்கு ஆளை கண்டுபிடித்து குற்றவாளிகளை கூட்டாண்டி கொண்டு நிறுத்துவதற்கு பதிலாக தமிழக காவல்துறை ஒரு முந்திரி ஏற்றுமதி இறக்குமதியாளரை ஒரு முந்திரி விவசாயியும் முந்திரி வியாபாரியுமான செல்வம் என்கிற செல்வமுருகனை உண்மைக்கு மாறான ஒரு திருட்டு வழக்கிலே சம்பந்தப்படுத்தி அவரை 3 நாட்கள் சட்டத்திற்கு புறம்பாக வைத்து அடித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அவரை நீதிமன்றத்திலே நேர் நிறுத்தி நடந்த சம்பவங்களை மறைத்து அவரை சிறையில் அடைத்தனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அவர் உயிர்ந்திருக்கிறார். 2ஆம் தேதியே செல்வமுருகன் உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு தழும்புகளோடு முடியாமல் இருந்ததை அங்கிருக்கிற சூப்பரண்டுக்கு தகவல் சொல்லி சூப்பரண்டு ஒரு சிறை காவலர் மூலமாக அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கிறார். இதை கேள்விப்பட்டு சென்ற காவல் ஆய்வாளர் உடனடியாக மருத்துவமனையிலிருந்து மேற்படி செல்வத்தை உண்மை வெளிவந்துவிட போது என்பதற்காக சிகிச்சையில் இருந்தவரை டிசார்ஜ் சென்று உடனடியாக கொண்டு போய் சிறையில் அடைத்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கார் இன்ஸ்பெக்டர், அமிர்தாஞ்சம் பாட்டில் வாங்கிட்டு போய் அவருக்கு காயம்பட்டு அந்த ரத்த கட்டிகள் இருந்த முருகா இன்ஸ்பெக்டரும் காவலர்களும் தேய்ச்சி விட்டுருக்காங்க. போலீஸ் ரெக்கார்ட் ஆகக்கூடாது, ஜிஹெச்ல ரெக்கார்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இது எல்லாமே ஜிஹெச்ல பதிவாயிருக்குது. சட்டத்துக்கு புறம்பாக இவர் 3 நாள் காவலில் வச்சு சித்திரவதை செஞ்சதும் சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கு இந்திரா நகர் காவல் நிலையத்தில். இப்ப நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு இயக்குனர் டிஜிபி அவர்களையும் நேர்மையான இருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளும் நான் சொன்ன இந்த நியாயமான உண்மையான இந்த சம்பவங்களின் அடிப்படையில் இதை விசாரித்து இப்படி அநியாயமாக ஒரு நேர்மையான நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவரை திருட்டு பட்டம் கட்டி பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்களே திருட்டு வழக்கில் கைது என்று செய்தியாக்கப்பட்டு இந்த செய்தியை பார்த்து அவருடைய 11 வயது மகனும் 6ஆம் வகுப்பு படிக்கிற மகளும் சக மாணவர்களோடு நான் எப்படியப்பா பள்ளிக்கு செல்வேன் அம்மா என்று அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அழுது கொண்டிருக்கிறார். ஒரு திருட்டு அப்பன் என்று செய்திகள் வந்துவிட்டதே, நான் எப்படி சக மாணவர்களோடு நான் முகம் கொடுப்பேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பம். அதை போக்குகின்ற வகையில் தமிழக டிஜிபி அவர்களும் உளவுத்துறை அதிகாரிகளும் தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கின்ற சிபிசிஐடி அதிகாரிகளும் இதில் நடந்த உண்மை சம்பவத்தை முழுவதுமாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இதில் என்ன நடந்திருக்கிறது, நான் குறிப்பிட்டது போல் அக்டோபர் 8ஆம் தேதி செல்வம் ஆய்வாளரால் அழைக்கப்பட்டு செல்வத்திற்கும் காவல் ஆய்வாளருக்கும் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அசிங்கமான வார்த்தைகள் பரிமாறப்பட்டு அதில் செல்வத்தை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று பழி தீர்க்க வேண்டும் என்று 20ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தில் 30ஆம் தேதி நடந்தது மாதிரியும் அதை பொதுமக்கள் துரத்தி பிடித்ததாகவும் அந்த நேரத்தில் திடீரென்று காவலர்கள் வந்ததாகவும் காவலர்கள் போய் தடுத்து குண்டுகட்டாக செல்வனை பிடிக்கின்ற போது செல்வம் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து காவலர்களை தாக்க முயற்சித்ததாகவும் எல்லாம் 30ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கையிலேயே பதிவு செய்திருக்கிறார்கள். அது அத்தனையும் பொய். அதனால் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், எல்லா தொலைக்காட்சிகளுமே பெரும்பான்மையான தொலைக்காட்சிகள் கிரைம் செய்தி என்று வெளியிடுகின்றீர்கள். நான் சொன்ன இந்த ஆங்கிள் என்று சொல்வார்களே இந்த முறையிலான விசாரணையும் நீங்கள் மேற்கொண்டு இப்போது ஜூனியர்களுடன் குமரம் ரிப்போர்ட்டர் ஓரளவுக்கு ஒரு 75% உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் இதில் பல மர்ம முடிச்சுக்கள் இருக்கிறது. நீதிமன்றங்களில் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை நீதிமன்றத்தில், அதாவது நடுவர் நீதிமன்றத்தில் விருத்தாச்சலத்தில் சாலை மறியல் செய்து டீம் ஆஃப் தி டாக்டர் ஜிக்மர் மருத்துவர்களை கொண்ட குழு போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சாலை மறியலில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு சில தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பி இருக்கிறது. அப்படி அவர்கள் சாலை மறியல் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் குடும்ப உறவுகளுடைய கையொப்பம் இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் விருத்தாச்சலத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய உடலை அல்லது கடலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய உடலை எதற்காக முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள்? ஒரு அச்சம் இருக்கிறது.
இரண்டாவது குடும்ப உறவுகள் வருவதற்கு முன்பாகவே எதற்காக தன்னிச்சையாக காவல்துறையும் மருத்துவர்களும் போஸ்ட்மார்ட்டம் செய்தார்கள். மூன்றாவது போஸ்ட்மார்ட்டம் செய்த உடனேயே சம்பந்தப்பட்ட இறந்தவருடைய மனைவி அல்லது குடும்பத்தாருக்கு போஸ்ட்மார்ட்டனுடைய முதல் தகவல் அது பிரிலிமினரி போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்வார்களா அதை அவர் முறையாக கேட்கின்ற போது அந்த குடும்பத்திற்கு அந்த மருத்துவ போஸ்ட்மார்ட்டம் செய்ய மருத்துவர்கள் அந்த டீன் அந்த ஜேடி அல்லது தலைமை மருத்துவ சூப்பரண்டென்ட் தர வேண்டும். ஆனால் செல்வத்தினுடைய மனைவியும் அவர் உறவினர்களும் கேட்டபோது முண்டியமாக்க மருத்துவமனை மருத்துவர்கள் அந்த முதல் போஸ்ட்மார்ட்டம் பிரிலிமினரி போஸ்ட்மார்ட்டம் இருந்த அந்த ரிப்போர்ட்டை இன்று வரையிலும் தரவில்லை. வீடியோ ஒன்று எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், அந்த வீடியோ காப்பியை கேட்கிறார்கள், அதுவும் தரவில்லை. மேஜிஸ்ட்ரேட் மேற்படி செல்வ மனைவி அவர்களை அழைத்துக் கொண்டு போய் உடலை காட்டி 6 இடங்களில் பலமான காயம் இருக்கிறது என்பதை குறித்து அதை படித்து காட்டி அதை வீடியோ பதிவு செய்து செல்வ மனைவியிடம் கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒரு நகலை செல்வ மனைவி நேற்றும் கேட்கிறார், முந்தைய நேற்றும் கேட்கிறார், முதல் நாளும் கேட்கிறார், நடுவர் நீதிமன்றம் தர மறுக்கிறது. ஆக இதில் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. இந்த மர்மத்தை தமிழக காவல்துறை டிஜிபி அவர்களும் உளவுத்துறையும் சிபிசிஐடி டிஜிபி அவர்களும் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி அவர்களும் கண்டுபிடித்து வெளி உலகத்திற்கும் ஊடகத்திற்கும் பத்திரிகைக்கும் சொல்ல வேண்டும். காரணம், எந்த குற்றமும் செய்யாத செல்வம் திருட்டு பட்டத்தோடு உயிர் துறந்திருக்கிறார். அந்த திருட்டு பட்டம் போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் நம்புகிற தமிழக நேர்மையான காவல்துறை உயரதிகாரிகள் இதில் மனச்சாட்சியோடு நேர்மையோடு உண்மையை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். சிபிசிஐடி விசாரணை வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும், ஜிக்மர் மருத்துவ குழு கொண்ட போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும் என்று செல்வம் அவர்கள் மனைவியின் மூலமாக நான் தாக்கல் செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் சிபிசிஐடியும் தமிழக அரசும் வருகிற 18ஆம் தேதி உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பதிலளிக்கின்ற போது நம்முடைய காவல்துறை, நம்முடைய சிபிசிஐடி, நம்முடைய நேர்மையான உளவுத்துறை அதிகாரிகள் உண்மையான அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம், இல்லை என்று சொன்னால், திருட்டுப்பட்டத்தோடு என் கணவர் சாவார் என்று சொன்னால், நானும் எனது மகனும் எனது மகளும் மூவரும் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்று ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய கிரேம் செய்திக்கு அளித்த பேட்டியில் மேற்படி செல்வத்தினுடைய மனைவி பிரேமா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்கிறது, மூவருடைய தற்கொலைக்கும் தமிழக முதலமைச்சருடைய இந்த கள்ள மௌனம் நாளை காரணமாக இருந்துவிடக்கூடாது. ஏன் தமிழக முதலமைச்சர் கள்ள மௌனமாக இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே கேள்வி எழுப்பினேன். இப்போது தமிழக முதலமைச்சர் தன்னுடைய துறையை சார்ந்த அதிமுகவினுடைய அந்த ஐவேசி துறையினுடைய கான்ட்ராக்டர் இதில் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய அழுத்தத்துக்காகத்தான் அக்டோபர் 8ஆம் தேதி செல்வம் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அங்கே ஏற்பட்ட ஒரு பேச்சின் முரண்பாட்டின் காரணமாகத்தான் காவல் ஆய்வாளருக்கும் செல்வத்திற்குமான மோதலாக அது மாறியிருக்கிறது. அதை ஒட்டிதான் அவர் பதிவிருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு ஆய்வாளர் வருகிறார். ஆதலால் தான் துறையில் இருக்கின்ற அந்த ஒப்பந்ததாரர் யார், அவர் காவல் நிலையத்தில் அன்றைக்கு 8ஆம் தேதி வந்தாரா, மேற்படி செல்வம் அவரோடு உரையாடினாரா, இது எல்லாம் தொலைபேசி இருவருடையும் தொலைபேசியை தமிழக அரசு கால் ரிஜிஸ்டர் எடுத்தால் தெரியும், உரையாடலை எடுத்தால் தெரியும். செல்வம் வாட்ஸ்அப்பில் எப்போதெல்லாம் இருந்திருக்கிறார், எப்போதெல்லாம் தகவல் அனுப்பியிருக்கிறார் என்கிற செய்தியை நான் இப்போது உங்களுக்கு பத்திரிகை தினப்பத்திரிகை வந்திருந்தால் அவர்களுக்கு அந்த ஆதாரத்தை நான் தருகிறேன். அந்த ஆதாரம் என் கையிலே இருக்கிறது, அவர் அவருடைய உறவினருக்கு அனுப்பியிருக்கிறார். மேற்படி அந்த ஒப்பந்ததாரர் அதிமுக ஆளுங்கட்சி பிரமுகரான அந்த ஒப்பந்ததாரர் ஜல்லியை கொண்டு வந்து வீட்டின் வாசலிலே கொட்டிவிட்டு அகற்ற மறுக்கிறார். தொலைபேசியிலே கேட்டது எல்லா செய்திகளும் அவர் பல செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார். ஆக அப்படி எல்லா விவரங்களும் என்கிட்ட இருக்கு, அதில் ஒரு விவரத்தை முதல் முறையாக உங்ககிட்ட நான் காட்டுறேன். அதே மாதிரி காவல் கஸ்டோடியில் அந்த 28, 29, 30 தேதிகளில் செல்வம் சட்டத்துக்கு புறம்பாக வைத்து அடித்து துன்புறுத்தப்படுகின்ற போது அவருடைய வாட்ஸ்அப்பில் இருந்து செல்ல இருந்து அவர் மனைவிக்கு 5 லட்சமும் 10 பவுனும் கேட்டு பல முறை பேசியிருக்கிறார். அந்த பேச்சினுடைய பதிவுகளும் இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பம் உயிருக்கு பயந்து கொண்டு இன்னும் பல உண்மைகளை வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ட்ரையல் கோர்ட் விசாரணை நீதிமன்றத்தில் சில உண்மைகளை நாங்கள் ஒப்படைக்க இருக்கிறோம். அதனால் இப்போது உடனடியாக மேற்படி ஆய்வாளர் தற்போதும் காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு
மேற்படி ஜூவிக்கும் குமரி போட்டிருக்கும் பேட்டி கொடுத்தார்கள் என்பதற்காக 30ஆம் தேதி நடந்ததாக ஒரு பொய் புகார் பெற்றார்கள் அல்லவா? அந்த புகார் கொடுத்த மேற்படி அந்த குடும்பத்தாரை தற்போது காவல்துறை மிரட்டி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி காவல் நிலையத்திலே 5 பேரை பிடித்து கொண்டு போய் அடித்து சித்திரவதைக்குள்ளாக்கினார்களே, அந்த 5 பேரில் ராஜா என்பவரையும் பிரபு என்பவரையும் காவல்துறை ஆய்வாளர் மிரட்டி சில பேப்பர்களிலே கையெழுத்து வாங்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆக இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு மாறுதல் செய்யல, குறைந்தபட்சம் அவர் அந்த அதிகாரத்தை இன்வெஸ்டிகேஷன் அந்த ஸ்டேஷனுக்கான ஹவுஸ் ஆபீசர் அல்லது ஐஓ என்கிற நிலையிலிருந்து அவர் மாற்றப்படல. அவர் அதிகாரத்தோடு இன்னும் அங்க இருக்கிற சாட்சிகள் எல்லாம் மிரட்டி அவர் பணி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ராணியன் ரான் கோவிலை விசாரிச்சதை முழுவதுமாக அங்க இருக்கிற சிசிடி புட்டேஜ் எல்லாத்தையும் கைட்டு எடுத்துட்டாங்க. வச்சு அடிச்ச அந்த அறையில் இருந்த எல்லா தடயங்களையும் அழிச்சு எல்லாத்தையும் ரூம் கிளியரா கை விட்டாங்க. அப்ப டிஜிபி அவர்கள் இன்னும் ஏன் மேலும் மேலும் தவறு செய்கின்ற காவல் ஆய்வாளரை ஏன் அந்த காவல் நிலையத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்யுங்க. உடனடியாக நீங்க அதை நாங்க எங்களுடைய கோரிக்கையான அந்த கொலை வழக்கில் பதிவு செய்து உடனடியாக எஃப்ஐஆர் ஆர்டர் பண்ணி கைது பண்ணுங்க. அதுக்கு பிறகு சிபிசிடி விசாரணை தொடரட்டும். ஆக எங்களுக்கு உங்களை இதுவரையிலும் தமிழ்நாட்டுடைய டிஜிபியும் தமிழ்நாட்டுடைய நேர்மையான காவல் உயர் அதிகாரிகளையும் உளவுத்துறை அதிகாரிகளையும் எங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நேர்மையான அதிகாரி இவர்களை எல்லாம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஆனால் நீதி காலதாமதமானால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தின் 18ஆம் தேதி தீர்ப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் அனைத்து கட்சிகளின் சார்பாக இந்த காவல் நிலை மரண காவல் விசாரணை மரணத்தில் உயிரிழந்த செல்வத்திற்கு நீதி கேட்டு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கப்படும் என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 8ஆம் தேதி உடல்கூறு ஆய்வு நடந்த பிறகும் கூட முதலமைச்சர் அவர்களை எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் மேற்படி செல்வம் உடலோடு உங்கள் வீட்டுக்கு வேல்முருகன் படையெடுத்து வருவான் என்பதை நான் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன். உங்களுடைய கள்ள மௌனம் உங்கள் கட்சிக்காரரையோ அல்லது உங்கள் ஒப்பந்தத்தாரர்களை காப்பாற்றுவதாக இருந்தால் ஒருபோதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த நிமிடம் வரையில் தமிழக சிபிசிஐடி மீதும் தமிழக உளவுத்துறையின் மீதும் தமிழக டிஜிபியின் மீதும் நான் நம்பிக்கை வைத்து பலமுறை டிஜிபி அவர்களையும் காவல்துறை உயரதிகாரிகளையும் சந்தித்து மன்றாடி கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன். தீபாவளி வருகிறது. இந்த தருணத்தில் கூட அந்த குடும்பம் அந்த தன்னோடு வாழ்ந்த கணவனை பார்க்க முடியாமல் அவர்கள் இந்த தீபாவளியின் துக்கத்தோடு அந்த குடும்பம் கதறி கொண்டிருக்கிறது. 2 பிள்ளைகளும் தன் அப்பனுக்கு அப்பாவுக்கு திருட்டுப்பட்டு வந்துவிட்டது என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நீதி சொல்ல வேண்டிய காவல்துறைக்கு பொறுப்பாக்க இருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் கள்ளமௌனம் சாதிப்பது ஏற்புடையதல்ல. எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, நீங்களும் பலமுறை அவரை பேட்டி எடுத்திருக்கிறீர்கள், பலமுறை அவர் செய்திகளை ஒளிபரப்பிருக்கிறீர்களே, ஒரு முறையாவது இத்தனை தொலைக்காட்சிகளில் செய்தி வந்த பிறகு முதலமைச்சரை குறித்து நெய்வேலி செல்வமுருகன் இந்த காவல் நிலைய மரணத்தை குறித்து முதலமைச்சர் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று ஏன் நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை? ஏன் ஒரு பத்திரிகை நிருபர் முதலமைச்சரை விரலை நீட்டு கேள்வி எழுப்பவில்லை? இனியாவது பத்திரிகையாளர் சந்திப்பு முதலமைச்சரை நீங்கள் சந்திக்கின்ற போது முதலமைச்சருடைய திருவாயை திறப்பதற்கு திருவாய் மலர்வதற்கு எனது அருமை தமிழ்நாட்டின் நேர்மையான நியாயமான கண்ணியமான ஊடக தர்மத்தை எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடைபிடிக்கின்ற எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்கள் கேள்வி எழுப்புங்கள் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன். ஒரு வேல்முருகனோ ஒரு செல்வத்தின் மனைவியோ மட்டும் போராடினால் நீதி கிடைத்து விடாது. இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, தயவு செய்து இந்த காவல்துறை இயக்குநர்களை காவல்துறை உயரதிகாரிகளை தமிழக அரசின் முதலமைச்சரை உள்துறையை வாய் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று உங்களை கைகூப்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். CMC கைட்ஸ், ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CMC, Your Guide Towards Success. இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.